Hi friends, now in the video, let's talk about TNEGA-Esevai Ciziten. Now, mobile number login is disabled. So, the mobile number login is used to retrieve the username and password. How to retrieve the video. Let's talk about the video. TNEGA-Esevai Ciziten login is open. Now, we have the key option. Forgot username. That's click on it. இதுல வந்து நீங்க மொபைல் நம்பர் லாகின் மூலமா லாகின் பண்ணிருப்பீங்க. சோ அந்த மொபைல் நம்பரை வந்து கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பரை வந்து கீழே என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். அந்த டீட்டெயிலை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா கீழே ஓடிபி, அந்த ஓடிபி வந்து செலக்ட் பண்ணிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே வந்து ஓடிபி வெரிஃபைட் அண்ட் யுவர் லாகின் ஐடி அப்படின்னு ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இந்த லாகின் ஐடியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் லாகின் ஐடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ்வேர்டு வந்து ஃபர்காட் பண்ணி கொடுத்து இது பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணும். அதுக்கு மொபைல் நம்பர் மேலே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து கீழே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து சர்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து கீழே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து எல்லா டீட்டெயிலும் உங்கள் டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும். அதை கரெக்டாக செக் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இப்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது வந்து நியூ பாஸ்வேர்டு அண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டில் வந்து பாஸ்வேர்டு பாலிசி ஏற்ற மாதிரி கரெக்டாக பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு ரீசெட் ஆயிடுச்சு, உங்களுக்கு சக்ஸஸ் பாஸ்வேர்டு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து லாகின் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி இப்போ வந்து லாகின் ஆயிரும். ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் லாகின் ஐடியில் அப்ளை பண்ண பெண்டிங் கேசஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிட்ரீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக மொபைல் நம்பர் லாகின் மூலிமா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சு. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.